நான் கண்ட நல்லது வே சேனல் மூலமா நல்ல விஷயங்களை கேட்கணும்னு வந்திருக்கிற அனைவருக்கும் அடியனுடைய வணக்கம் இன்றைய தினம் விஷ்ணு சகஸ்திர நாமத்துல நம்ம அனுபவிக்க இருக்கிற திருநாமம் அறுபத்தி நாலாவது திருநாமம் பரஸ்மை மங்களாய நமக இந்த திருநாமத்திற்குரிய கதை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன் சனிக்கிழமைகள் எல்லாம் பெருமாள் கோவில்ல இவ்வளவு கூட்டம் நிரம்பி வழியுது சனிக்கிழமைக்கும் பெருமாளுக்கும் அப்படி என்னதான் தொடர்பு அப்படிங்கிறதுக்கு கேள்வி எல்லா இடத்துலையும் இருக்கும் இதற்குரிய விடை எங்க இருக்குன்னு பார்த்தா பிரம்ம வைவர்த்த புராணத்துல இருக்கான் சூரியனுக்கு சஞ்சனா சாயான்னு ரெண்டு மனைவிகள் சூரியனுக்கும் சஞ்சனாவுக்கும் பிறந்தவர்கள் தான் யமதர்ம ராஜாவும் யமுனா நதியும் சாயாவுக்கு பிறந்தவர்தான் சனீஸ்வரன் கண்ணபிரான் யமுனையில இருக்கிற காளியனை அடக்கி யமுனா நதியை தூய்மையாக்கினதுக்கு அப்புறமா அனைத்து தேவர்களும் யமுனைய போற்ற தொடங்கினாங்க கங்கையை விட புனிதமான நதினு அதை கொண்டாடினாங்களாம் அதை கேட்ட சனீஸ்வரன் யமுனை நேரத்துல வந்து சகோதரியே உன்னை மங்களமானவள்னு எல்லாரும் கொண்டாடுறாங்க நான் ஆனா என்னை எல்லாரும் முடவன்னும் அமங்கலமானவன்னும் சொல்றாங்களே உன்னை போல நானும் மங்களகரமானவனாக ஆகணும்னா என்ன பண்ணணும்னு கேக்குறார் அப்ப இத கேட்டுக்கிட்டு இருந்த நாரதர் சனீஸ்வரா யமுனை கண்ணனுடைய திருவுள்ளத்தை மகிழ்விக்கிறா அதனால மங்களகரமானவளா இருக்கா நீயும் கண்ணனின் திருவுள்ளத்தை உகப்பித்தால் மங்களமாகி விடுவாயின்னு சொல்றார் அவனை உகப்பிக்க நான் என்ன செய்ய வேண்டும்னு கேக்கிறார் சனீஸ்வரன் அதுக்கு நாரதர் சொல்றார் ஹோலிகா அப்படின்னு இரண்யனுக்கு ஒரு சகோதரி அவளுக்கு தீயினால் சுடப்படாமல் இருக்கும் விசேஷ தீயில இட்டா அந்த தீ அவளை சுடாதான் பிரகலாதனை பலவிதமான தண்டனைகளுக்கு உள்ளாக்கியும் அவன் ஆற்றலால் பா பாதிக்கப்படாமல் இருப்பதை கண்ட இரண்யன் ஹோலிகாவிடம் பிரகலாதனை ஒப்படைக்கிறான் பிரகலாதனை தீயில போட்ட ஹோலிகா தானும் தீக்குள் இறங்கி அவனை வெளிவர முடியாதபடி அழுத்துறாளாம் அப்ப நரசிம்ம பெருமாள் ஹோலிகாவின் பிடியிலிருந்து பிரகலாதனை காத்து வெளியே அழைத்து வர்றார் ஹோலிகாவிடமிருந்து நரசிம்மர் பிரகலாதனை காத்த அந்த தான் ஹோலி பண்டிகையாக மக்கள் கொண்டாடுகிறார்கள் அந்த ஹோலிகா பெண் அப்படிங்கிறதுனால நரசிம்மர் அவளை கொல்லாம விட்டுடுறார் இப்ப அவளுக்கு தன் சகோதரனான இரண்யனை கொன்ற திருமாலை பழிவாங்கணும்னு ி இருந்தாலும் திருமால் கண்ணனாக அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு கோகுலத்துக்கே வந்துட்டான் நாளை இங்கே கோ ஹோலி பண்டிகை தன்னிடம் இருந்து பிரகலாதனை அவன் காத்த நாளான ஹோலி பண்டிகை என்று கண்ணனையும் அவனுடைய தோழர்களையும் தீக்கிரையாக்கணும் அப்படிங்கிற பழுதி இருக்கிற திட்டம் போட்டு வர்றா அப்படின்னு சொல்லி சொல்றார் சனீஸ்வரா நீ அந்த ஹோலிகாவை கண்டறிந்து அவளை எரித்து சாம்பலாக்கிவிட்டால் கண்ணனை மகிழ்விக்கலாம் அவன் அருள் பெறலாம் நீயும் மங்களகரமாக ஆயிடுவா ஆயிடுவான்னு சொல்லி அவர் சொல்றார் அடுத்த நாள் ஹோலி பண்டிகை கண்ணனும் அவனுடைய தோழர்களும் பெரிய பெரிய கொல்லிக்கட்டைகளை ஒன்றன் மேல் ஒன்றா அடுக்கி வச்சு நரசிம்மர் மற்றும் பிரகலாதனின் திருமா திருநாமங்களை பாடிக்கிட்டு இருக்காங்களாம் ஹோலிகாவின் கொடும்பாவியை எடுத்து ஹோலி பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அந்த கொல்லிக்கட்டைகளுக்குள் ஹோலிகா ஒளிந்திருந்தாலாம் தீ மூட்டப்பட்டவுடன் கண்ணனையும் அவனுடைய தோழர்களையும் உள்ள இழுத்துறனும் அப்படின்னு நினைச்சு அவ வந்து உள்ள ஒழிஞ்சிருக்கா இத தெரிஞ்சுகிட்ட சனீஸ்வரன் அவள் மேல் தன்னுடைய பார்வையை செலுத்துறார் சனியினுடைய பார்வை பட்டவுடன் ஹோலிகா தன்னுடைய சக்தி அனைத்தையும் இழந்துடுறா கண்ணன் தீ மூட்டுறான் அந்த தீல ஹோலிகா எரிந்து சாம்பலாகிறாள் நாரதர் சனீஸ்வரனை கண்ணனிடத்தில் அழைத்து வந்து நடந்த அனைத்து விஷயத்தையும் சொல்றார் அப்போ சனீஸ்வரனது தொண்டுக்கு மனமுகந்த கண்ணன் சனீஸ்வரா இனி நீமே இனிமேல் நீ மங்களகரமானவனாக திகழ்வாய் உன் கிழமையான சனிக்கிழமையின் விடியற்காலை வேலை மிகவும் மங்களகரமாக கருதப்படும் அந்த நாளில் என்ன திதியோ என்ன நட்சத்திரமோ எதுவா இருந்தாலும் சனிக்கிழமை விடியற்காலை பொழுது மங்களமான பொழுதாகவே கருதப்படும் இருபத்தி எட்டாவது கலியுகத்துல நான் திருமலையில மலையப்பனா வந்து தோன்றுவேன் சனிக்கிழமையில என்ன வந்து தரிசிக்கும் அடியார்கள் வேண்டும் வரம் அனைத்தையும் அருள்வேன்னு அவர் சொல்றார் அதனாலதான் சனி உஷஸ் அப்படின்ற சனிக்கிழமையின் விடியற் காலை வேலையில மங்களகரமானதாகவும் அனைத்து சனிக்கிழமைகளும் பெருமாள் கோவில்களுக்கு எல்லாரும் படையெடுக்கிறாங்கன்னு காரணத்தை வந்து சொல்றாங்க இப்படி அமங்கலமான அமங்கலமானவனாக கருதப்பட்ட சனீஸ்வரனுக்கே மங்களத்தை தந்ததுனால திருமாலுக்கு பரம் மங்களம் அப்படின்னு திருநாமம் ஏற்பட்டதான் அதுவே விஷ்ணு சகஸ்திர நாமத்துல அறுபத்தி நாலாவது திருநாமமாக ஆயிற்றான் அதனால் தினமும் நமலு நமக்கும் அனைத்து மங்களங்களையும் திருமால் அருளனும்னு வேண்டி அனைவரும் ஜபிப்போம் பரஸ்மை மங்களாய நமக திருமலையப்பனின் திருவருள் அனைவருக்கும் கிட்டட்டும் அடுத்த திருநாமம் என்னங்கிறத அடுத்த நாள் அனுபவிப்போம் நன்றி